ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லியோ கேமிங். இன்றைக்கி வந்து இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேமில் வந்திருக்க அப்டேட்டு, அப்புறம் புதுசாக வந்திருக்க சீட் கோடு, அதெல்லாம் என்னங்கிறத இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Bloody sweet. கேம் அப்டேட் பண்ணிட்டு கேமுக்குள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீடு வந்து மாறி இருக்கும். சரி, பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட புது வீடு போல். இந்த ஒரு வீட்டில் தான் நம்ம ஏதாவது புதுசாக வந்திருக்கோம் அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம வந்து RGS டூல்குள்ளே போயிட்டு நம்ம டிவி ஆன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டிவி ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணலாம். ஓகே, பக்கத்தில் போய் ஆன் பண்ணி பார்ப்போம். என்னடா டிவி ஆன் ஆகலை. சரி ஓகேங்க, இந்த ஒரு டிவி வேலை செய்யலை. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஏசி இருந்துச்சு, அந்த ஒரு ஏசி ஆன் பண்ணி பார்ப்போம். ஏசி அப்படி போட்டு ஆன் கொடுத்து பார்ப்போம், எதுவுமே ஆன் ஆகாதுன்னு தெரியும் எனக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃபேன் இருக்குது, ஃபேன் வந்து ஆன் ஆகும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓகே, அதாச்சும் ஆன் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். பாருங்களேன், ஃபேன் வந்து ஆன் ஆகுது, ஃபேன் மட்டும்தாங்க ஒர்க் ஆகுது. ஓகே, காற்று வருதான்னு பக்கத்தில் வேணும்னு பார்க்கலாம். அடுத்து நல்லா காற்று வருதுங்க, இந்த ஒரு ஃபேன் மட்டும்தான் வேலை செய்யுது. ஓகே, இந்த ஒரு ஃபேன் அப்படியே ஓடிட்டுருக்க போய் நம்ம வந்து அப்படியே ஸ்டாப் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, RGS டூலில் போய் தான் நீங்கள் ஆஃப் பண்ணணும். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா சுட்டு ஆஃப் பண்ண முடியுதா அப்படின்னு பார்த்தேன். என்னடா எவ்வளோ தான் சுட்டாலும் ஃபேன் உடைய மாட்டேங்குது. ஓகே, லான்ச்சரில் சுட்டும் ஃபேன் உடையல. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏகேல போட்டு தரலாம் அப்படின்னு பார்த்தேன், ஏகேலையும் சுட்டாலும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. சரி ஓகே, நம்மளோட புது வீட்டில் நம்ம மேலே போய் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, என்னடா மேலே வந்தால் பெட்ரூம் இருக்குதுன்னு பார்த்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஜிம்மு இருக்குது. ஓகே, இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஜிம்லாம் இருக்குது. ஓகே, ஒர்க் அவுட் போட முடியுதா? என்னடா எந்த ஒரு ஆப்ஷனுமே காட்ட மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது, பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ண முடியல. இது சும்மா டம்மி போல், என்னடா இது டம்மியாக வச்சுருக்கீங்க. சரி, சிக்ஸ் பேக் வரதுக்கான சீட் கோடாவது போட்டு சிக்ஸ் பேக் வரவங்கடா. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே ஒர்க் ஆகலை. ஓகே, இங்கே போகலாம், இங்கே என்ன மேலே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். மேலே போய் பார்த்தாலும் மேலேயும் ஜிம்முக்கானது தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூமில் வந்து ஜிம்மு ஒர்க் அவுட் தான் போட முடியும் போல், ஜிம்முக்கான எக்யூப்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கீழேயே போயிடலாம். கீழே மட்டும்தான் ஒரு பெட்ரூம் இருந்துச்சு போல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கடா பெட்ரூம் இருக்குது. ஓகே, இந்த ஒரு இடத்துல போய் பார்க்கலாம், என்ன ஏற மாட்டான். இங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பாத்ரூம் கூட இல்லைங்க. சரி, இப்போ எப்படி மொட்டை மண்டையை குளிப்பான்? ஓ, அதுக்கு தான் வெளியே தண்ணி இருக்குது பாருங்களா. இங்கே போய் குதிச்சு நம்ம அப்படியே நீச்சல் அடிச்சுட்டே குளிக்கலாம் போல். இந்த அப்டேட் வேறு லெவலாக இருக்குது. சரி ஓகேங்க, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு வெளியே. இதான் நம்மளோட புது வீடு போல். வா, வேறு லெவலாக இருக்குது. இந்த ஒரு வீட்டில் கலர் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணோம், அதுக்கு வந்து ஹவுஸ் கலர் அப்படி சேஞ்சுலாம் கொடுத்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா மாறவே இல்லை. கலர் மாறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கலர் ரெட்டு அப்படி, உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஹவுஸ் கலர் மாறும் போல். இப்போ நான் ஹவுஸ் கலர் ரெட் அப்படின்னு கொடுத்தோன்னே ரெட் கலர் மாறிடுச்சு. இப்போ மறுபடியும் கலரை நம்ம மாற்றி பார்க்கலாம், மாறுதா இல்லையான்ட்டு. மறுபடியும் ஹவுஸ் கலர்னு போட்டுட்டு க்ரீன் கலர் வேணுன்னா க்ரீன் கலர் வச்சுக்கலாம், உங்களுக்கு ப்ளூ கலர் வேணும்னா ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். நீங்கள் எந்த கலர் கொடுக்குறீங்களோ அந்த கலரில் மாறும். இப்போ நான் க்ரீன் கலர் அப்படின்னு கொடுக்குறேன். பார்த்தீங்களா, க்ரீன் கலர் ஹவுஸ் கலர் மாறிடுச்சு. என்னடா நம்ம வீட்டு முன்னாடி புதுசாக ஒரு கார் நிற்கிதுங்க. சரி ஓகே, அந்த ஒரு காரை போய் எடுப்போம். எப்போவுமே நம்ம பழைய வீட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பைக்கு தான் நிப்பாட்டி வச்சுருப்பாங்க. வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும், கார் வந்து வச்சுருக்காங்க இந்த ஒரு இடத்துல. ஓகே, இந்த ஒரு கார் வேறு லெவலாக இருந்துச்சு, ரொம்ப பெருசாகவும் இருக்கே. சரி ஓகே, ஓட்டி பார்க்கலாம். எல்லா கார்லேயும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோலே இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு கார் எப்படி இருக்குன்னு தெரியல, அடையே தெரியாமல் ஓட்ட தெரியாமல் இப்போ சொருவிட்டேங்க. செவுத்தில் பார்த்திங்கன்னா பாட்டு பாட்டாக பறந்துருச்சு காரு. இப்போ தான்டா புதுசாக கார் வாங்கினேன், அதுக்குள்ளே இப்படி பண்ணிட்டீரா அப்படின்னு நினைக்கிறீங்க. இது ஓகே, புதுசாக கார் வாங்கியிருந்தோம். இந்த ஒரு கார் பார்த்தீங்கன்னா ஓட்ட தெரியாமல் போய் மறுபடியும் ஒருத்தவன் மேலே இடிச்சிட்டேன். நம்மளோட கார் தான் வெயிட்டாக இருக்குது, இடித்தோன்னே அவன் கவுந்து பல்ட்டி அடித்து விழுந்துட்டான். இப்போ நம்ம கேமுக்குள்ளே புதுசாக வந்திருக்க ஜெட் பேக்கான சீட் கோடு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பெரிய ஜெட் பேக்குக்கான சீட் கோடை பார்க்கலாம். 320 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட பெரிய ஜெட் பேக் ஒன்று வந்துடும். வா, வேறு லெவலாக இருக்குங்க. இவ்வளோ நாள் முன்னாடி இதில் தான் ஃபோட்டோவில் தான் பார்த்துருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம ஓட்டி பார்க்கலாம் இந்த ஒரு ஜெட் பேக் எப்படி இருக்குன்ட்டு. ஃபேன்லாம் சுற்றுது சைடில், அதனால தான் பறக்கிறான்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன ஹெலிகாப்டர் மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வா, வேறு லெவலாக இருக்குங்க. எவ்வளோ ஹைட்டாகனாலும் போகலாம் போல். ஓகே, நம்மளோட வீட்டுக்கு மேலே இதை லேண்ட் பண்ணி பார்க்கலாம், வீட்டுக்கு மேலே லேண்ட் ஆக முடியுதான்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்ட்ரோல் கூட கொஞ்சம் சூப்பராக தான் இருந்துச்சு, அப்படியே ஹெலிகாப்டர் ஓட்டுற மாதிரி தாங்க இருக்குது. ஓகே, நான் லேண்ட் பண்ணிட்டேன், வீட்டுக்கு மேலே நம்மளால் நிற்க முடியுது. இந்த ஒரு ஜெட் பேக் தான் புதுசாக வந்துச்சு, வா, வேறு லெவலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. சரி, மறுபடியும் ஏறி உட்காந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த இதிலலாம் வர மாதிரி இருந்துச்சுங்க, வேறு லெவலாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஜெட் பேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம GTA-லாம் வரும்ல, அந்த ஒரு ஜெட் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான சீட் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 330 போட்டிங்கன்னா நம்மளோட அந்த மினி ஜெட் பேக்குன்னு சொல்லுவாங்க, GTA-ல கூட இது சூப்பராக இருக்கும். இந்த ஒரு ஜெட் பேக்கு தான் நான் வந்து இப்போ ஓட்டி பார்க்க போகிறேன். வா, GTA ஃபீல் அப்படியே வேறு லெவலாக இருக்குங்க. GTA-ல இருக்க மாதிரியே பறக்கிறானே, அடுத்து
பார்த்தீங்கன்னா ஜிடிஏ தாங்க வேற லெவலாக இருக்கும். சரி ஓகே, இந்த ஒரு ஜெட் பேக் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு ஜெட் பேக் அப்படியே போய் நம்ம தண்ணிக்குள்ளே லேண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பொறுமையாக லேண்ட் ஆனால் தான் என்ன ஆகும்னு தெரியல. சரி ஓகே, இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே லேண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம என்ட்ரு கொடுத்து வெளியே போயிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபயர் இன்ஜின் வந்திருக்குன்னு நான் புதுசாக, அதுக்கான சீட் கோடையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கார், ஒரு புதுசாக ஒரு கார் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அதுக்கான சீட் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3100 போட்டிங்கன்னா அந்த புது காருக்கான சீட் கோடு. சரி ஓகே, இந்த ஒரு சீட் கோடு போட்டதுக்கப்புறம் இந்த ஒரு கார் உள்ள வேற லெவலாக வந்துச்சு. ஓகே, இந்த ஒரு கார் பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது தான் ஃபயர் இன்ஜின். புதுசாக அந்த ஃபயர் இன்ஜின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஃபோட்டோவில் பார்த்துருப்போம், இப்போ தான் பார்த்துக்கலாம். சரி ஓட்டி பார்க்கலாம், வேற லெவலாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த ஒரு ஃபயர் இன்ஜினுக்கான சீட் கோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா 606 தான். ஓகே, ஃபயர் இன்ஜின் வேற லெவலாக இருந்துச்சு, அதோட பெருசாக இருந்துச்சு. சரி ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.